குடும்பங்கள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸில் ஃபோம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபோம் ஸ்டிச் வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து கிராஸ் மாதிரி, அதாவது புல் மாதிரி இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளை ஸ்டிச்சிங் கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதை வந்து டபுளாக எடுத்துகிட்டு இதில் வந்து நாட் போட்டுருங்க. இது வந்து கீழேருந்து மேலே வராமல் இருக்கிறதுக்காக, நூல் மேலே வராமல் இருக்கிறதுக்காக போடுற, ஸ்டார்டிங்கில் போடுற நாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 இது வர்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் எத்தனை வேணால் நீங்கள் அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குத்தி எடுத்துட்டு லாங்கில் செயின் நம்ம எப்பயும் போடுற மாதிரி அது போட்டு லாங்கில் போட்டு இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடணும். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு அகைன் இங்கே பக்கத்தில் க்ராஸாக கொடுத்து இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துட்டு இங்கே ஒரு லாக்கு, நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்து இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இது வந்து இப்போ வந்து 3 போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம 5 போடலாம், 7 போடலாம், எத்தனை வேணால் போடலாம். ஃபஸ்ட்டு நூலை வந்து ஃபஸ்ட் நூலை எடுத்துகிட்டு லாங்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக்கு, அகைன் அடுத்தது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு, அகைன் இங்கே சைடில் டி எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லாக்கு, அகைன் கிராஸில் எடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு, அகைன் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக், அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ்க்கு வேணும்னா குட்டி குட்டியாக போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வந்து ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலருக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, சாரீ கலருக்கு மேட்சாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு.